நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை கொருக்கப்பேட்டை அனந்தநாயகி நகர் பகுதியில் வசித்து வந்தவர்தான் வெங்கடம்மா. இவருக்கு ரஜிதா என்ற மகளும் உண்டு. வெங்கடம்மாவின் கணவர் சென்னை மாநகராட்சியில் வேலை பார்த்தபோது மரணமடைந்து உள்ளார். அதே பகுதியை சேர்ந்தவர்தான் மோகனகிருஷ்ணன் என்பவரின் மகனான சதீஷ் வயது 31 என்பவரும் ரஜிதாவும் 7 வருடங்களாக காதலித்து வந்துள்ளனர். ரஜிதாவுக்கு சதீஷ் தாலி கட்டி கணவன் மனைவி போல வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில்தான் தந்தை இறந்து போனதால் மகளான ரஜிதாவுக்கு சென்னை மாநகராட்சியில் வேலை கிடைத்தும் உள்ளது. தண்டையார்பேட்டையில் உள்ள மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் பணிபுரிந்தும் வந்துள்ளார். அரசு வேலை கிடைத்ததுமே ரஜிதாவின் போக்கில் மாற்றம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. சதீஷை உதாசனப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையேதான் மயிலாப்பூரை சேர்ந்த மாநகராட்சியில் பணிபுரியும் இளைஞருடன் ஜனவரி 17 தேதியன்று ரஜிதாவுக்கு நிச்சயமாகியும் உள்ளது. இந்த விஷயம் தெரிந்ததுமே சதீஷ் கடந்த சில தினங்களாகவே மனமுடிந்த நிலையில் இருந்துள்ளார். ரஜிதாவுடன் சண்டை போட்டு வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. மயிலாப்பூர் மாப்பிள்ளையை கல்யாணம் கட்டப் போவதாகவும் ரஜிதா கூறியதாக தெரிகிறது. இதனால் காதலி மீது ஆத்திரத்தில் இருந்த சதீஷ் இன்று அதிகாலை 3 மணியளவில் ரஜிதாவின் வீட்டில் மேல் இருந்த ஓடுகளை பிரித்து வீட்டுக்குள் மண்ணெண்ணெய் கேனுடன் குதித்துள்ளார். பின்னர் காதலியான ரஜிதா மீது மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்தும் உள்ளார். அதை தடுக்க வந்த தாயாரான வெங்கடம்மாவுக்கும் தீ வைத்து விடவே பற்றி எரிந்துள்ளது. இந்த சம்பவம் வீட்டுக்குள்ளேயே 3 பேருமே கருகி பலியாகி உள்ளனர். அக்கம் பக்கத்தினர் தீ விபத்து என்று கருதி தீயணைப்புத்துறையினருக்கு தகவலும் அளித்தனர். ஆர்கே நகர் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். வீட்டில் தாய் மகள் மட்டுமே வசித்த நிலையில் மூன்றாவதாக உடல் கருகி கிடந்தவர் யார் என்று விசாரித்த போதுதான் அது சதீஷ் என்பது தெரியவந்தது. தொடர்ந்து ஆர்கே நகர் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமான விசாரணையில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள்.